ஸோ வென் வி லேர்ன்ட் திஸ் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் நம்ம சில விஷயங்களில் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, வேர்ல்டுலேயே வந்து இந்த ஸ்காட்லாண்ட் யார்ட் அப்படின்ற இந்த போலீஸ் போஸ்ட்டை நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி இந்த க்ரைமை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவங்களையே கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த மக்காவிட்டி ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு போயமில் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வி கேன் கிளியர் அபவுட் தட். ஸோ இட் இஸ் திஸ் மக்காவிட்டி ஏ ரியல் கேட் ஹார இமேஜினரி கேட்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ரியல் கேட்டை பற்றி தான் சொல்லுவார். பட் இட் ஹேஸ் மோர் இமேஜினேஷன், நிறைய இமேஜரி மீன் பண்ணி நிறைய கற்பனையான சில விஷயங்களையும் மிங்கிள் பண்ணி என்ன பண்ணுவார்னா டிஎஸ் எலியட் சொல்லுவார். ரைட், த செகண்ட் ஸ்டான்ஸா வி ஆர் கோயிங் டு சி, மக்காவிட்டி மக்காவிட்டி தெர் இஸ் நோ ஒன் லைக் மக்காவிட்டி, ஹீஸ் broken every human law, he breaks the law of gravity, his powers of levitation would make a fakir stare, and when you reach the scene of crime, மக்காவிட்டி is not there. மக்காவிட்டி மக்காவிட்டி தெர் இஸ் நோ ஒன் லைக் மக்காவிட்டி, இந்த மக்காவிட்டி மாதிரி எந்த பூனையும் யாராலையும் இருக்க முடியாது. ரைட், He is broken every human law. அதாவது மனிதனுக்குன்னு சில சட்டங்கள் எல்லாம் ஒதுக்குறோம், அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. He breaks the law of gravity. Law of gravity அப்படின்னா, அதாவது இப்போ when we usually thinks about cat அப்படின்னா, அது என்ன பண்ணுன்னா எவ்வளோ பெரிய ஹைட்டுனாலும் மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணிடும், சீக்கிரம் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, அந்த கிராவிட்டி பேஸ் பண்ண அந்த புவியீர்ப்பு விசையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரூத்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருந்தோம் அது உடைச்சிரும். இஸ் பவர்ஸ் ஆஃப் லெவிடேஷன் உட் மேக் ஏ ஃபக்கீர் ஸ்டார். லெவிடேஷன் மீன்ஸ் கைண்ட் இன் நோ டவுன் ஆக்ஷன் ஆஃப் ரைசிங் அண்ட் ஃப்ளோட்டிங் இன் ஏர், அப்படியே ஏரில் பறக்கிறது, அப்படியே மிதக்கிற மாதிரி, அப்படியே ரைஸ் திடீர்னு அப்படியே ஓடுறது குதிக்கிறது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு பவர் அது. அது இட் சீம்ஸ் டு லைக் ஏ ஃபக்கீர் ஸ்டார். ஃபக்கீர் மீன்ஸ் எ ஹோலி பர்சன், லைக் அதாவது ஒரு மந்திரவாதி போல. கைண்ட்லி நோட் டவுன் லெவிடேஷன் அண்ட் த ஃபக்கீர் மீனிங் ஒரு மந்திரவாதி போல். அது என்ன பண்ணும், அது சில மாய வேலைகள் எல்லாம் செய்யுது. அண்ட் வென் யூ ரீச் த சீம் ஆஃப் அ க்ரைம், மக்காவிட்டி இஸ் நாட் தேர் அப்படின்றது. ரைட், நம்ம அந்த இடத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக மக்காவிட்டி அந்த இடத்துல இருக்காது. அண்ட் வென் யூ ரீச் த சீன் ஆஃப் க்ரைம், மக்காவிட்டி இஸ் தேர். இது வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் வந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் கால்ட் அ ரிப்பிட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த இது ஒன்று ரிப்பிட்டேஷன். அதே போல் மக்காவிட்டி மக்காவிட்டி தெர் இஸ் நோ ஒன் லைக் மக்காவிட்டி அப்படின்ற ஒரு சீனும் அப்படின்ற ஒரு லைனும் வந்தால் அதுவும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா ரிப்பிட்டேஷன் வரும் அப்படின்றத ஐ ஹாவ் டு நோட் டவுட் நோட் பண்ணிக்கணும். ரிப்பிட்டேஷன், ஓகே. ரைட், நெக்ஸ்ட்டு, You may seek him in the basement, you may look up in the air, but I tell you once and once again, மக்காவிட்டி is not there. மக்காவிட்டி is a ginger cat. He is very tall and thin. You would know him if you saw him, for his eyes are sunken him. You may seek him in the basement. இப்போ சப்போஸ் த க்ரைம் இஸ் தேர், அங்கே ஒரு குற்றம் நடந்திருக்கு, அங்கே ஒரு தப்பு நடந்திருக்குன்னா நீங்கள் வந்து போய் பார்க்குறீங்க, நீங்கள் போய் சர்ச் பண்ணுறீங்க. சீக் மீன்ஸ் சர்ச், அவனை வந்து பார்க்குறீங்க, சர்ச் பண்ணுறீங்க. அது சர்ச் பண்ணால் அது பேஸ்மெண்ட்லேயும் இருக்காது, பேஸ்மெண்ட்னா கீழே நிலத்துக்கு கீழேயோ இல்லை வேறு எங்கேயாவது படுத்துக்கிட்டோ இருக்காது. யுமே லுக் அப் இன் த ஏர், சப்போஸ் நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது இருக்கா, மேலே எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கேயும் இருக்காது. இட் இஸ் மிஸ்டு. பட் ஐ டெல் யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகைன், அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்காவிட்டி நிச்சயமாக அங்கே இருக்காது. மக்காவிட்டி இஸ் நாட் தேர். மக்காவிட்டி இஸ் ஈஸிய ஜிஞ்சர் கேட். ஈ இஸ் அ வெரி டால் அண்ட் தின். கைண்ட்லி நோட் டவுன் இட் இஸ் அ ஜிஞ்சர் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஜிஞ்சர் மீன்ஸ் எ டேஞ்சர், கம் அலர்ட் அண்ட் காசியஸ், ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு, ரொம்ப ஆபத்தான. அட் தி சேம் டைம் அலர்ட் அண்டு டேஞ்சர் அப்படின்றத விட அலர்ட் அப் அண்டு காசியஸ், ரொம்ப அலர்ட்டாக இருக்கும், எப்போவுமே உஷாராக இருக்கும், ரொம்ப காசியஸாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அது தான் இந்த ஜிஞ்சர்னா. ஹீ இஸ் அ வெரி டால் அண்டு தின், அது ரொம்ப டாலாக இருக்கும், ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும் அந்த
So this line is describing about the appearance of Makavity. You would know him if you saw him, for his eyes are sunken him. நீங்கள் அவளை பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஃபார் ஹிஸ் ஐஸ் ஆர் சன்கன், அதாவது அவனை பார்க்கல. இன்னொன்று நீங்கள் பார்க்கணும்னு நினச்சோம்னா, வி கேன் கிவ் த ஐடென்டிஃபிகேஷன், நம்ம சில அடையாளங்கள் கொடுக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனுடைய அந்த கண் எப்படி இருக்குன்னா, குழி விழுந்த கண்ணை வச்சு தான் நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு மாதிரி, ஓ இப்படி தான் ஒல்லியாக இருக்குமா, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குமா, கண்ணெல்லாம் குழி விழுந்திருக்குமா அப்படின்றது, இதுதான் அதோடைய ஐடென்டிஃபிகேஷன். His brow is deeply lined with thought. His head is highly domed. His coat is dusty from neglect. His whiskers are uncombed. His face is from side to side with the movements like a snake. And when you think he is half asleep, he is always wide awake. இஸ் ப்ரோ, ப்ரோ இஸ் டீப்லி லைன்டு வித் தாட். இஸ் ப்ரோ அப்படின்னா ஐப்ரோ தான் சொல்கிறான். டீப்லி லைன், எப்போ பாரு, டீப் திங்கிங்கில் இருக்கிறது அந்த டீப்லி லைன்டு வித் தாட், ரொம்ப அப்படியே தீவிரமாக சிந்திச்சிட்ருக்கோம். இஸ் ஹெட் இஸ் ஹைலி டாமுடு, டாமுடு மீன்ஸ் ஹாஃப் ரவுண்டு, தலை வந்து ஒரு அரை வட்ட வடிவில் எப்படி இருக்கும், ஒரு ஒரு ரவுண்டு இருக்கும், ஹாஃப் ரவுண்டில் இருக்கும், அது தான் வந்து டாமுன்னு சொல்லுவோம், அரை வட்டமாக இருக்கும். His coat is dusty from neglect. அதோட கோட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ட்ரெஸ் பார்த்தோம்னா நெக்லெக்ட், அதான் ரொம்ப டஸ்டியாக இருக்கும், ரொம்ப அழுக்காக இருக்கு. ஏன்னா அது நெக்லெக்ட் பண்ண அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அதோட அப்பியரன்ஸுக்கோ அதோட ட்ரெஸ்ஸுக்கோ அது எதுவும் இம்பார்ட்டன்ஸே கொடுக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். இஸ் ரொம்ப அழுக்காக இருக்குன்னு தான் சொல்ல வரங்க, அதுதான் டஸ்டின்னு சொல்கிறோம். இஸ் விஸ்கர்ஸ் ஆர் அன்காம்டு, விஸ்கர்ஸ் மீன்ஸ் மீசை, அன்காம்டு அப்படின்னா மீசையை சரியாக அது இதாக அங்கேதான் அன்காம்படாக இருக்கும், சரிய சீவாமல் தாறுமாறாக இருக்கும். மீசையெல்லாம் பார்த்தா மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப தாறுமாறாக இருக்கும். ஹீ ஸ்வேஸ் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட், தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டம். எந்த மாதிரி ஆட்டம்னா, வித் மூமெண்ட்ஸ் லைக் எ ஸ்னேக், பாம்பு மாதிரி ஆட்டம். சரியா, இந்த இடத்துல பாருங்கள், ஹீ ஸ்வேஸ் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட் வித் மூமெண்ட்ஸ் லைக் எ ஸ்னேக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு, அதனால் இது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம சிமிலி போட்டுக்கலாம். And when you think he is off sleep, he is always wide awake. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஓ அது தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரை தூக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹி இஸ் ஆல்வேஸ் ஒய்ட் அவேக், ஆனால் அது தூங்கலை, அது சிந்திச்சிட்டு இருக்கு. நோ, இட் இஸ் அவேக், அது கண்டிப்பாக டக்குன்னு எந்திரிச்சிரும். அந்த மாதிரி நம்ம அதை வி கெனாட் ஜட்ஜ் ஆஸ் விச் கண்டிஷன் இட் இஸ் இன், எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு புதிரான ஒரு பூனையை நிச்சயமாக யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்காவிட்டி, மக்காவிட்டி, தெர் இஸ் நோ ஒன் லைக் மக்காவிட்டி, மக்காவிட்டி மாதிரி கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா, இங்கேயும் லைக்கும் வந்திருக்கு, அந்த வார்த்தையும் வந்தால் கூட நம்ம சிம்லியில் கொடுத்துக்கலாம். மக்காவிட்டி, மக்காவிட்டின்னு ரெண்டு டைம் வந்திருக்கு, அதை ரிப்பீட்டேஷன்லேயும் கொடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இட் இஸ் அ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபார் ஹீ இஸ் எ ஃபைண்ட் இன் ஃபெலின் எ சேப் எ மான்ஸ்டர் ஆஃப் அ டீப் ராவிட்டி. யூ மே மீட் ஹிம் இன் எ பை ஸ்ட்ரீட், யூ மே சீ ஹிம் இன் த ஸ்கொயர், பட் வென் எ கிரைம்ஸ் டிஸ்கவர்ட் தென் மக்காவிட்டிஸ் இஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்காவிட்டி, மக்காவிட்டி, தெர் இஸ் நோ ஒன் லைக் மக்காவிட்டி, இந்த மக்காவிட்டி மாதிரி கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபார் ஹீ இஸ் எ ஃபைண்ட் அண்ட் ஃபெலின், கைண்ட்லி நோட் டவுன் த இம்பார்ட்டன்ஸ் வேர்ட் ஃபைண்ட் அண்ட் ஃபெலின், மீன்ஸ் எ டெவில், ஃபெலின் மீன்ஸ் எ கேட், அதாவது ஒரு தந்திர, ஒரு பேய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேட், ஃபைண்ட் மீன்ஸ் எ டெவில்னு அர்த்தம், ஒரு பேய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூனை, பூனை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பேய் தான் ஆக்சுவலி இது. சேஃப் அந்த மாதிரி, எ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டி, அது ஒரு மிருகம் மாதிரி. டிப்ராவிட்டி மீன்ஸ் ஹேவிங் ஈவில் குவாலிட்டிஸ், நிறைய கெட்ட குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம டிப்ராவிட்டின்னு சொல்லுவோம், ஈவில் குவாலிட்டி. அத்த
அத்தனை கெட்ட எண்ணமும் அதுக்கிட்ட இருக்கு, கெட்ட குணங்கள். யூ மே மீட் ஹிம் இன் ஏ பை ஸ்ட்ரீட், நீங்கள் அதை எங்கே பார்க்கலாம்னா அந்த ஸ்ட்ரீட்டில், நீங்கள் வரக்கூடிய ஸ்ட்ரீட்டில் கூட பார்க்கலாம். யூ மே சீ ஹிம் இன் த ஸ்கொயர், அந்த ஸ்கொயரில் அந்த சதுக்கத்தில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த ஒரு அந்த லேண்ட்மார்க் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு லேண்ட்மார்க், அங்கே கூட பார்க்கலாம். பட் வென் எஸ் கிரைம்ஸ் டிஸ்கவர்டு தென் மக்காவிட்டி இஸ் நாட் த ரைட். இப்போ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போனோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்காது, மக்காவிட்டி இருக்காது. ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபைவ் ஸ்டான்சஸ் எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம், ஒவ்வொரு லைனும் நீட்டாக படிக்கணும். ஓகே.